ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஓடி மொபைல் வந்து கம்யூனிட்டி அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எது இதெல்லாம் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைட் ஃபார் ஹியூமனிட்டி பற்றி தான் பேசுகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கக்கா, இந்த மாதிரி காட்டேஜ் டை சூஸ் பண்ணவங்க எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அவங்க தோத்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் வந்து 7 நாள் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை வின் பண்ணி ஸோ பாயிண்ட்ஸ் எடுக்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து சில ஹார்ட் கோர் ஹோல்ட் பிளேலிஸ்ட்லாம் வந்து, அதாவது வேறு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது, அதை ப்ளே பண்ணுங்கள், அதை ப்ளே பண்ணி பாயிண்ட் சீக்கிரமாக எடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்டோட டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் ஈவெண்ட்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு, அதோடய டேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வேணால் வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அதை பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கில் வந்து வார்ஃபேர் போயிட்டுருக்கு, ஸோ ஜாலியாக விளையாடுங்க. அதே போல் நெக்ஸ்ட் வீக் வந்து பிஆர் பிளிட்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தான் நம்ம மெயின் பார்ட்டுக்கே வரும். இந்த பப்ளிக் டெஸ்ட் பில்ட் பற்றி பேசியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 40,000 ரெஜிஸ்ட்ரேஷனுமே ஃபில் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடிஷனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டெஸ்ட் பில் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பில் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வரலாம், அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பில் இருக்கும்போதே கூட வரலாம், இன்னும் வந்து டீம் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டெஸ்ட் பில்ல இருக்கிற எல்லாமே வந்து எது இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கோ அது எல்லாமே கன்ஃபார்மாக அந்த அப்டேட்டில் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே எதெல்லாம் பக்ஸ், எதெல்லாம் சேஞ்ச் ஆகாது, இதெல்லாம் வந்து பக் தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூவ்மெண்ட் சேஞ்சஸ் இருக்குல்ல, அதாவது நம்ம ஸ்லைட் பண்ணிட்டு ஏடிஎஸ் ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லாகியான ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சுல்ல, ஸோ நிறைய பேர் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்லைடிங் எய்மிங் அனிமேஷன்லாம் இருக்குல்ல, அந்த அனிமேஷனில் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் வந்து ஏடிஎஸ் ஸ்பீடு வந்து ஸ்லைட் பண்ணும்போது ரெடியூஸ் ஆச்சு, இது எல்லாமே வந்து பக் தான், இன்டென்ஷனலாக பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டென்ஷனலாக ஒரு சில விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராப் ஷாட் பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த ட்ராப் ஷாட்டில் அந்த ஸ்பீட் குறைச்சது, அது நர்ஃப் பண்ணது வந்து நாங்கள் இன்டென்ஷனலாக பண்ணது. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே இந்த டெஸ்ட் சர்வர்ஸில் ஸ்டார்டிங்லேயே கிடைக்காது, போக போக வந்து புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருங்க, நிறைய மோட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பர்க்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும், ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து டெஸ்ட் சர்வர் விளாட்றவங்க எல்லாருமே அதில் ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருந்தது இல்லை பக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தான் கைஸ் மெயினான விஷயம், இருக்கிறதுலே ஸ்பெஷலாக அவங்க வந்து ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யாராச்சும் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது நம்ம அவங்கள வந்து ஹைட் பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் பண்ணுறோம்ல, ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்களாம். ஸோ அதை தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தான் கைஸ் முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம், சைனா வெர்ஷனோட கண்டென்ட் அது எப்போ இங்கே வருது அப்படின்றது நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க. அதுக்கான ரிப்ளை தான் இது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைனா வெர்ஷனில் இருக்க நிறையா கண்டென்ட் வந்து நம்ம குளோபல் வெர்ஷனில் இப்போ அவைலபிள் ஆகுது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் வந்து இந்த கண்டென்ட் வரும் அந்த கண்டென்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்ல முடியாது. ஆனால் வந்து இப்போதைக்கு ஒன்று சைனா வெர்ஷன், அப்படி இல்லைனா குளோபல் வெர்ஷனில் நாங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் ரிலீஸ் பண்ணி அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணுறோம், அதை செக் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்க மாதிரி நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சைனா வெர்ஷனில் இருக்கிறத குளோபல் கொண்டு வராங்க, அண்ட் குளோபலில் இருக்கிறத சைனா கொண்டு வராங்க, அப்படியே கூடவே வந்து கரீனா வெர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக கொண்டு போக போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் நிறைய பேர் வந்து 150 லெவலில் ரீச் பண்ணியிருப்போம், ஸோ அதுக்கு மேலே நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்திருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து இதுதான் வந்து ஒரு க்வெஸ்சனாக கேட்டிருந்திருக்காங்க, அதுக்கு இவங்களும் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ணி தான் 150 லெவலுக்கு அப்புறம் இந்த கன்ஸ்மித்தை வந்து ஒரு ப்ரொகஷனாக வச்சோம், ஆனால் வந்து அது இன்னும் வந்து மெயின் ப்ரொஃபைலில் வரல, ஸோ வந்து இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்றது கன்ஃபார்ம், ஆனால் வந்து இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த 150 லெவலுக்கு அப்புறம் என்ன ப்ரொக்ரஷன்றது தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரேங்க்டு சீரீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, அது ஒன்றும் பெருசாக சொல்லலை. சீசன் 2 வந்து மார்ச்சில் ரிலீஸ் ஆகும், அது கூடவே அடுத்த ரேங்க்டு சீரீஸ் வந்துடும், ஸோ ரேங்க் வந்து ரீசெட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் லெஜெண்டரி போலையோ லெஜெண்டரி புஷ் பண்ணிவிடுங்க. கூடவே நிறைய பக் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஆர்டிக்கல் உங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில வெப்பன்ஸில் பிஆரில் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோவோட அனுப்பியிருக்காங்க போல். ஸோ அதை பார்த்துட்டு இவங்க வந்து சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எஜெக்ட் பக், அதாவது நம்ம வந்து கார்லேருந்து இல்லை பைக்லேருந்து ஏதாவது எஜெக்ட் ஆகும்போது ஒரு சில டைம் மேலே பறக்கொள்ளறல அந்த பக்கு, அந்த பக்கை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு இப்போ வரைக்கும் அவங்க நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களால இப்போ வரைக்கும் அது எதனால் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, டிசிங்க். அண்ட் இந்த டிசிங்க் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சர்வர்ஸ் நம்மக்கிட்டே இல்லை, அதனால் வந்து நிறைய பேரை ஒரே சர்வரில் விளையாட வைக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, நெட்ஒர்க் இஷ்யூஸ் நிறையா இருக்குது, ஸோ அதனால் டிசிங்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் நிறைய இடத்துல சர்வர்ஸ் கொண்டு வருவோம், அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு லேக் இருக்காது அண்ட் டிசிங்க்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கம்யூனிட்டி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ மேக் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம்,